இந்த பதிவின் மூலம் விவசாயிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனனி, ஜனனி, இங்கேதான் இருக்கியாமா? அட மாமா, என்ன இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க? காலை வணக்கம் மாமா. ஆமாம்மா, காலை வணக்கம். நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வயலுக்கு போகணும், நிறைய வேலை இருக்குமா, அதனாலதான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். ஓ அப்படியா மாமா, நிறைய வேலை இருக்கா? சரி, அப்போ மத்தியான சாப்பாட்டுக்கு நீங்க வந்துருவீங்களா எப்படி? இல்லம்மா, வேலையை விட்டுட்டு நடுவில் வந்து சாப்பிட வர முடியாது. நான் அதுக்கு தான் உன்ட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னன்னா, எனக்கு இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் கட்டி கொடுத்துறியாமா? இந்த வெயில் காலத்துக்கு தண்ணிச்சோறு இல்லைன்னா தயிர்ச்சோறு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கட்டி கொடுத்துருமா? இல்லைன்னா வந்து பழைய சாதம் இருந்தாலுமே எனக்கு போதும், வேறுமான சாப்பிட்டுப்பேன். முடிஞ்சா வெங்காயம் இல்ல பச்சை மிளகாய் சேர்த்து கொடுமா. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வேலையை நம்ம வந்து அங்கேயே இருந்து பார்க்கணுமா. எனக்கு தெரியும் நீ காலையில எதுவும் செஞ்சிருக்க மாட்டே இவ்வளவு சீக்கிரமா. சரி, என்ன இருக்கோ அதை கொடுத்து விடுமா. அட அப்படியா மாமா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நான் வந்துட்டு, எதுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அதை விட சூப்பரான ஒரு காம்பினேஷனில் ஒரு துவையல் வந்து ரெண்டே நிமிஷத்தில் பண்ணித்தரேன். அடுப்பே தேவையில்லை மாமா, சட்டுன்னு நான் முடிச்சிருவேன். நம்ம வீட்டில் தான் மாமரம் இருக்குல்ல, அந்த மாமரத்துலேருந்து ரெண்டு மாங்காவை பறிச்சுட்டு நான் அதை வச்சு உங்களுக்கு ஒரு துவையல் செஞ்சு அனுப்பிச்சி விட்றேன். இது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தயிர் சோறு சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்கும் நல்ல சூப்பரான ஒரு காம்பினேஷனு, கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு தரேன். நீங்கள் போய் குளிச்சுட்டு பல்லு விளக்கிட்டு வாங்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் மாமா. அட சம, அடுப்பே இல்லாமல் சூப்பராக துவையல் செஞ்சிருவியா? பரவாயில்லையே, சமத்து தான். சரி, நீ ரெடி பண்ணு, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத நான் உனக்கு சாயந்தரம் வந்து நான் சொல்கிறேன். சரிம்மா, இப்போ நான் போய் குளிச்சு ரெடி ஆகுறேன். சரிங்க மாமா, நானும் போய் வேலையை பார்க்குறேன். இந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நம்ம அடுப்பே இல்லாமல் இந்த துவையலை வந்து ரெண்டே நிமிஷத்தில் பண்ணிடலாம். எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் மாங்காய் இருக்கா? உடனே எடுங்க, மாங்காவை எடுத்துகிட்டு தேங்காவும் எடுத்துக்கோங்க. மாங்காய் தேங்காய் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லா சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். அது சுறுசூற வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதை பிசைஞ்சு ரொம்பவே அருமையாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? இப்போ இதுக்கு தேவையான பொருள் மாங்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கிளிமுக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பல், அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, அப்புறமா சின்ன வெங்காயம், இதை எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து அதை கூட அரைக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் சூடு இல்லை, ஸோ அந்த சூட்டை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள். இந்த துவையில் வந்துட்டு நான் இன்றைக்கி ஆட்டுக்கல்லில் தான் நான் ஆட்ட போகிறேன். உங்கள் வீட்டில் அது இருந்ததுன்னா அதில் பண்ணுங்கள், அப்போ டேஸ்ட் நல்லா வரும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் அடித்து எடுத்துருங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம இடித்து துவையலாம் நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த மாங்காவை இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேங்காயையும் இன்னும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதையும் நம்ம நல்லா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ துவையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல்ல வந்து நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா மாங்காய், இஞ்சி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய். இது கொஞ்சம் அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம், அது நல்ல ஃப்ளேவர் தரும். தேங்காய் நம்ம சேர்த்துருக்கனால அந்த அதுலேருந்து நம்மளுக்கு தேங்காய் பால் வரும், அதுவும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பச்சை வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக இடிச்சுக்கோங்க. துவையல் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சானா நம்மளுக்கு சட்னி மாதிரி வந்துடும், அந்த மாதிரி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டுனா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ சிம்பிளான மாங்காய் தேங்காய் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு சட்டி சோறு வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் இது எல்லாமே காலி ஆயிரும். துவையலை வந்து நம்ம தாளிக்க தேவையே இல்லை, வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு அடுப்பில்லாத துவையல் செய்கிறதுனால நான் தாளிக்கலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெயை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான மாங்காய் தேங்காய் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வீட்டில் வந்து பழைய சாதம் இருக்குது, நான் பழைய சாதம் எடுத்துக்கிறேன். நேற்று நைட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் வந்து கெட்டி தயிரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த கெட்டி தயிரை வந்து நம்ம நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ நல்லா தயிரை தண்ணி ஊற்றி கடைஞ்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கடைஞ்சிருங்க. இப்போ பழைய சாதம் எடுத்துடலாம், அதை வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கெட்டி கெட்டியாக இருக்குதுல்ல, அதனால் அதையும் வச்சு ஒரு வட்டி நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். அப்போனா நம்மளுக்கு கஞ்சி மாதிரி கிடைக்கும். இப்போ அதை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச மாங்காய் தேங்காய் துவையலை வந்து
நம்ம அப்படியே சாதத்து மலையை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன கிண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக கூட வச்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே வந்து அந்த சாதத்தோடையே கொடுத்துட்றேன். அப்போ சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், மத்தியான சாப்பாடு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை மாமாட்ட கொடுத்துருவோமா? மாமா இந்தாங்க மாமா, நான் ரெடி பண்ணிட்டேன், எடுத்துட்டு போயிட்டு வாங்க. சொன்ன மாதிரியே சூப்பரா 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டியம்மா. வாசனே நல்லா சும்மா கம கமன் இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடறேன், தெம்பாப்பாதான் நம்ம வேலை செய்ய முடியும். சரிம்மா, அந்த தூக்குவாளியை கொடு, நான் அப்படியே வந்து வேலைக்கு கிளம்புறேன். சரிங்க மாமா, இந்தாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருங்க மாமா. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. சரிங்க மாமா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோஸ் லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.